சென்னையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் 60 இடங்களில் கட்டிக் கொடுக்கப்பட்ட 10,000 வீடுகள் பழுதடைந்துள்ளதால் அதனை இடித்து கட்டிக் கொடுக்கப்படும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலியாக உள்ள 8,000 வீடுகள் விரைவில் விற்பனைக்கோ அல்லது வாடகைக்கோ விடப்படும் என்றார். ஏற்கனவே கட்டி வாடகைக்கு விடப்பட்ட அரசு சார்பாக அல்லது வாரியத்துடைய சார்பாக வாடகைக்கு விடப்பட்ட ஏறத்தாழ ஒரு 10,000 வீடுகள் 61 இடத்துல மிக மோசமான நிலையில் இருக்கிறது. பின்னாலே சாந்தி காலனி எடுத்தாலும் கூட அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் அங்கே கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அந்த 60 இடங்களையும் இருந்தவர்களை அத்தனை பேரையும் வெளியிலே வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த 60 இடங்களும் இடிப்பதற்கான ஏற்பாடு செய்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.